அறிஞர் அண்ணாவை பொறுத்த இங்கே இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, அறிஞர் அண்ணாவை மட்டுமல்ல திராவிட சிந்தனை கொண்ட, திராவிட இயக்க சிந்தனை கொண்ட அனைவரும் தங்களுடைய மரபியல் வரலாற்றை வெளிப்படுத்தவில்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணாவை வந்து தமிழர் அல்ல அப்படிங்கிறாங்கன்னா அவர் தமிழர் என்பதற்கான ஆதாரமே யாரும் இது வரைக்கும் முன்வைக்கலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ காஞ்சிபுரத்தில் பிறந்தார் என்ற ஆதாரம் மட்டும்தான் இருக்கிறது ஒழிய காஞ்சிபுரத்தில் ஆங்கிலேயர்கள் கூட பிறந்தார்கள். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஏன்னா தமிழ்நாடு என்பது பல்வேறு படையெடுப்புகள் காரணமாக வெவ்வேறு இனங்கள் வந்து குடியேறி அவர்கள் பூர்வீகமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலப்பரப்பாக இன்னைக்கு மாறி நிற்கிது. சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்கள் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு 500-600 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பிறந்தார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு மட்டும் அவர்களை தமிழர்னு நம்ம அடையாளப்படுத்த முடியாது. அப்போ அண்ணாதுரை என்பவர் ஒரு தூய தமிழர் அப்படி என்பதற்கான ஆதாரத்தை திராவிடம் சார்ந்த சிந்தனையாளர்கள் முன்வைக்கவில்லை. அப்போ அதுதான் இன்றைக்கி அவருக்கு வினையாக போய் முடிகிறது. இதை நீங்கள் பார்த்துக்கணும். அவருடைய பிறப்பு என்ன, அவருடைய தாய் தகப்பனுடைய வழி என்ன, அவர்களுடைய குடி என்ன என்ற எந்த அடையாளமும் தெரியாததனால் அவரை தமிழர் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை யாரும் சொல்கிறதில்ல. இதுதான் நடக்குது. சரி, தமிழர் முயற்சி எடுப்பதுன்னு உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஒரு, ஏன் திராவிடத்தை மட்டும் நீங்கள் நோக்கி உங்களோட படையெடுப்பெல்லாம் இருக்கின்றது, ஏன் அவங்கள மட்டும் தாக்கி நீங்கள்? இல்லை, திராவிடத்தை மட்டும் நாங்கள் தாக்கவில்லை, திராவிடத்தோடு கூடிய ஆரியத்தையும் தாக்குகிறோம். தாக்கும் பொழுதே ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். அதற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியம் என்பது தமிழின் மீது வெளிப்படையான வெறுப்பை காட்டும். ஆரிய சித்தாந்தம் ஆரியம் என்பது தமிழர்கள் மீது வெளிப்படையான வெறுப்பை காட்டும். தமிழர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் என்றால் அதற்கு நேர் எதிர் கருத்தை ஆரியம் முன்வைக்கும். அப்போ அவர் வெளிப்படையாக அறியப்பட்ட ஒரு எதிரியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய தத்துவம் தான் ஆரியம். அதனால தான் ஆரியத்தை தமிழர்கள் அதிகப்படியாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரியம் என்பது இனம் சார்ந்த, இப்ப நீங்க சொன்ன மாதிரி யூதர்கள் வழி வந்தவர்கள் சொல்லலாமா? சொல்லலாம். இல்ல இப்பொழுது யாரெல்லாம் நீங்க ஆரியர்கள் சொல்ற வேண்டிய ஒரு சில பேர் எதுவும் நீங்க சொல்லலாமா, இல்ல அந்த இனத்தை வேறுபடுத்தி சொல்லலாமா? ஏன்னா அந்த குழப்பத்திலேயே இருக்க, ஆரியர்கள்னா என்ன, மேல் படையெடுப்புன்னு தான் நான் நம்புறோம். ஆரியர்கள்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற யாரு, ஒரு சில அடையாளம் சொல்லலாமா நீங்க? அதாவது இங்கே இந்த இது ஒரு மிக ஒரு சிக்கலான ஒரு நுணுக்கமான ஒரு அடையாளத்தை கொண்டதாக இருக்கிறது. ஆரியம் அப்படி என்றால் இதுவரை அறியப்பட்டது பிராமண சமூகம், ஆரிய சமூகம், அந்த பிராமணர்களுக்கு ஒத்து உதக்கூடிய அனைத்து சமூகங்களும் ஆரியத்திற்கு விலை போன சமூகங்கள். இதுதான் வந்து ஒரு திராவிடம் வந்து பரப்பிய ஒரு ஒரு விஷயம். ஆனால் இந்த திராவிடம் பரப்பும் பொழுது அவர்களை பிராமணர்கள்னு பரப்பலை, புரியுதுங்களா, பார்ப்பனர்கள்னு பரப்பிட்டாங்க. பார்ப்பனர் வேறு, பிராமணர் வேறு. இதுதான் நம்மளுடைய வரலாற்றில் நாம் உணர்ந்த விஷயம். அந்தனர் என்பது வேறு, புரியுதுங்களா. அந்தனர் என்பது தமிழர்கள் தான். தமிழர்களில் யாரெல்லாம் அந்த நிலையை அடைந்தார்களோ, அந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிலைகளுக்குள் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்தனர் என்று பொதுப்படியாக, அது வெவ்வேறு குடியில் பிறந்தவர்கள் கூட அந்தனர்களாக அறியப்படுவார்கள். அதுபோல பார்ப்பனர்கள் என்பவர்கள் ஆதி காலத்தில், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. ஆனால் ஆதி காலகட்டத்தில் ஓலைச்சுவடி பதிவேற்றம் தான். அந்த ஓலைச்சுவடி பதிவேற்றத்தை யாராவது ஒருத்தர் மெனக்கெட்டு செய்யணும். உங்களுக்கு ஒரு காப்பி திருக்குறள் நான் தரணும்னா என்ன பண்ணுவேன்? அதே போல் திருப்பி நான் எழுதி ஒரு, நீங்கள் இந்த காப்பி காப்பி என்ற சொல்லே காப்பியம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. நீங்கள் ஆங்கிலத்துடைய காப்பிங்கிறோம்ல, காப்பி என்பது என்னென்னா ஒன்றை பார்த்து ஒன்று எழுதுவது, அதுதான் காப்பியம். அதை காப்பது, காப்பதுன்னா நம்மளுடைய தமிழில் ப்ரொடெக்ட், சேவ் பண்ணுறது என்று வரும். ஆனால் காப்பி என்றால் அதில் ஆங்கிலத்தில் பிரதி எடுத்தல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இது எல்லாமே தமிழுடைய மூலம் என்பதால் நான் சொல்கிறேன் இதை. அப்போ காப்பி எடுக்கிறது என்றால் காப்பியமாக எழுதுவார்கள் அந்த விஷயத்தை, மரபு தகவலை வேறொரு ஓலைச்சுவடியை பார்த்து இவர்கள் எழுதுவார்கள். இந்த தொழிலை பார்த்து எழுதியவர்கள் தமிழ் சமூகமான பார்ப்பனர்கள், புரியுதுங்களா. அவர்கள் வந்து தமிழர்கள் பார்த்து எழுதுனவர்கள், பார்ப்பனர்கள். அவர்களுடைய வேலை அந்த காலத்தில் இருந்த அறிவு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய வேலை, அதை பிரதி எடுக்கக்கூடிய வேலை. தமிழ் குடிகள். ஆனா இந்த பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள். நீங்க பார்ப்பனர் சமூகம் அப்படின்னு சொல்லி போய் வட இந்தியாவில் போய் ஒரு பிராமணர்கிட்ட சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியாது பார்ப்பனர் தான் யாரும் தெரியாது. ஆந்திராவில் போய் சொன்னீங்கன்னா பார்ப்பனர் யாரும் தெரியாது. கேரளாவில் போய் சொன்னீங்கன்னா பார்ப்பனர் யாரும் தெரியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ப்பனர் என்ற சொல் உண்டு. ஆனால் பிராமின் அப்படின்னு நீங்க இந்தியாவில் எந்த மூளை முடுக்குகளை போய் சொன்னாலும் சொல்லுவான். காரணம், பிராமணர்கள் வேறு, பார்ப்பனர்கள் வேறு. பார்ப்பனர்கள் என்பவர்கள் தமிழர்கள். ஆனால் பிராமணமும் பார்ப்பனமும் ஒன்று என்ற பொய்யை திராவிட இயக்கம் வந்து பிராமணரை அடையாளப்படுத்தும் இடங்கள் எல்லாம் பார்ப்பனர்களை அடையாளப்படுத்தி குழப்பி விட்டு போயிட்டாங்க. 60 வருட காலமாக இந்த உண்மையை கூட மறைச்சிருக்கிறாங்க. அப்படியே நம்ம அறியாமையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அந்த அளவுக்கு நம்ம அறியாமையில் வாழ்வதால் தான் நம்ம இனம் வந்து இன்றைய நூற்றாண்டில், 21ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கு உள்ளாகியும் அதற்கான நீதி நம்ம வாங்க முடியல. காரணம், அறியாமையில் வாழ்ந்ததால் தானே.